Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து ஜெபிப்பதற்காக மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி அவைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போகின்றோம். முதலாவதாக சங்கீதம் 116:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், இரட்சிப்பின் பாத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் கைமாறாக அல்லது பிரதிபலனாக அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நமக்கு செய்த உபகாரங்கள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் பெரிய நன்மை செய்திருக்கின்றார், பெரிய நன்மை செய்திருக்கிறார். அந்த ஒரு நன்மையே போதும் மனித வாழ்வுக்கு. ஆமென். பாதாளத்தின் வல்லடிக்கு விலக்கி அந்த பயங்கரமான இரண்டாம் மரணம் என்று சொல்லக்கூடிய அக்கினி கடலுக்கு விலக்கி ஆண்டவர் செய்திருக்கிற ஒரு பெரிய நன்மை ஆத்ம ரட்சிப்பு. ஆமென். அதே போல உலகத்தில் வாழ்வதற்கு எத்தனை நன்மைகள் தருகிறார், என்ன விதவிதமான நன்மைகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார், நமக்காக எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், குறித்த வேளைகளில் ஆண்டவர் காரியங்களை அழகாய் நடப்பிக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம், எண்ணிறந்த எண்ணிறந்த உபகாரங்களை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் என்ன உதவி அவருக்கு நாம் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம கையில ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை தந்திருக்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன? நமக்கு கிடைத்த அந்த ஆத்ம ரட்சிப்பு, அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அந்த பாத்திரம் நமது முழு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான பாத்திரம். அதனால் அதை கவனமாக சுமந்து கொண்டு செல்ல வேண்டும், அதை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த பாத்திரம் எப்பொழுதும் நம்முடைய கைகளில் இருக்கட்டும். வாழ்க்கையில் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, அல்லது உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீடு, சமூக ஃபங்க்ஷன்ஸ், எதுக்கு போனாலும் சரி, இந்த ரட்சிப்பின் பாத்திரம் கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எங்கே போனாலும் மொபைல் ஃபோன் கரெக்டாக கையில் இருக்கும் இல்லையா? மொபைல் ஃபோன் கரெக்டாக கையில் இருக்கு. அது இல்லாமல் மனுஷனால் ஒரு 5 நிமிஷத்தை தள்ள முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து பார்க்கணும், யாராவது எதாவது மெசேஜ் போட்டிருக்காங்களா, யாராவது கூப்பிட்டாங்களா, வச்சாங்களான்னு சொல்லி இல்லையா? அப்படி பழகி போச்சு. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் பாத்திரம் அது நம்மை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. எங்க போனாலும் அது கையில இருக்கணும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு கல்யாண வீட்டில் போனாலும் சரி, ஒரு குடும்ப ஃபங்க்ஷன், சமூக ஃபங்க்ஷன், எங்க போனாலும் சரி, அந்த ரட்சிப்புக்கு ஏற்றவர்களாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும். சிலருக்கு சர்ச்சில் வரும்போது தான் ரட்சிப்பு கிரியை செய்கிறது. சர்ச்சை விட்டு வெளியே போயாச்சு, அப்புறம் அந்த ரட்சிப்பு அங்கே கிரியை செய்யலை. பழைய லௌகீகம், பழைய முந்தின, ரட்சிக்கப்படுவதுக்கு முன்னே எப்படி இருந்தாலும் அப்படித்தான் உலகத்தில் இருக்கிறாங்க. பெரிய தோல்வி அது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? அது எல்லா இடத்திலும், எல்லா இடத்திலும் எங்கே போனாலும் அந்த கிரியைகள் தான் வெளிப்படணும், அந்த தோற்றங்கள் தான் அங்கே தெரிய வேண்டும். அல்லேலூயா.
சோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். எனவே அன்பானவர்களை, இதற்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும். நல்ல ஒரு சாட்சி நமது வாழ்வில் இருக்க வேண்டும். அதுதான் விஷயம். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற சாட்சி சொல்லித்தான் என்றல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியணும். ஆமேன். அந்த ரட்சிப்புடைய மேன்மை என்ன என்பதை அவர்கள் காணும். இவர் முன்ன எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறார், அப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த நபருக்குள் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்ன சேஞ்ச், அது என்ன மாற்றம்? அதான் அந்த ரட்சிப்பின் மாற்றம். அல்லேலூயா. சில காரியங்களில் அவர்கள் செய்வது போல நாம் செய்ய மாட்டோம், ஒதுங்கி நிற்போம், அது வேண்டாம் என்று சொல்லுவோம். அப்போ சிந்திப்பார்கள், ஏன் இந்த காரியத்துக்கு அவர்கள் உடன்படவில்லை, இதை ஏன் அவங்க செய்யலை. அப்போ தான் நம்முடைய ரட்சிப்பினுடைய காரியம் தெரிய வரும். அல்லேலூயா. இப்படி நமது வாழ்வில் எங்கே போனாலும் பேச்சு, நடைமுறை, பாவனைகள் மூலமாக இந்த ரட்சிப்பு வெளிப்படணும். அதுக்கு தான் அவர் சொல்ல, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டறிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். முக்கியமான ஜெப குறிப்பு, என்னுடைய ரட்சிப்பு எப்பொழுதும் அது வெளிப்பட வேண்டும், எப்பொழுதும் என் கையிலே அது கரெக்டாக இருக்க வேண்டும். ஆமேன். அதை இழந்துடக்கூடாது, அதை உடைச்சிடக்கூடாது, இல்லையா? அந்த பாத்திரத்தை எங்கேயாவது வச்சுட்டு வந்துடக்கூடாது, அந்த பாத்திரத்தை உடைச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாத்திரம் கரைபட்டு விடக்கூடாது. நம்ம வீடுகளில் இருக்கிற பாத்திரங்களை எவ்வளவு சுத்தம் பண்ணுகிறோம், அதை விட அதிகமாக இந்த ரட்சிப்பின் பாத்திரம் எப்பவும் சுத்தமாக இருக்கணும். என்ன, ரட்சிப்பின் பாத்திரத்திலே அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அந்த ரட்சிப்பு நிற்காது. பாவம் வந்து விட்டதென்றால் ரட்சிப்பு என்ன செய்யாது, நிற்காது. அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கரைபடாமல் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பின் பாத்திரம் மிக முக்கியம். அதற்காக நான் ஜெபத்தில் நடத்தும் பொழுது நடத்துவேன். நாம் அதிகமாக என்னுடைய, நான் பெற்ற ரட்சிப்பு இன்னைக்கு என் கையில் எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் அது எப்படி இருக்கிறது, அதை சிந்தித்து நன்றாக ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அநேகருக்குள் நல்ல ஒரு உயிர்ப்பித்தலின் கிரியை அதனால் செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவதாக இன்னொரு பாத்திரத்தை குறித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:16-17 ஆகிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை குறித்து சொல்லப்பட்ட அழகான வசனம். அதில் சொல்லும் பொழுது அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லி இருக்கிறது. ஆமேன். அப்ப ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்திருக்கின்றது. ஆமேன். அந்த இரத்தத்துக்கு அடையாளமான ரசத்தை அந்த பாத்திரத்தில் நாம் கையில் ஏந்தி அதை பானம் பண்ணுகிறோம். ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. அது பரிசுத்தத்தின் பாத்திரம், அது கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தின் பாத்திரம், மட்டுமல்ல அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இப்போ இந்த ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லும் பொழுது பாருங்கள், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறது தான், ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நம்முடைய நினைவுக்கு வரும்பொழுதே 3 காரியங்கள் நம்ம கண்ணு முன்னால் நிற்கணும். 1, பூமிக்குரிய நன்மைகள். 2, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். 3, பரலோகத்தில் பொக்கிஷங்கள். இந்த 3 சேர்த்தது தான் உண்மையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகத்தில் மனிதன், அந்த உலக சிந்தை உள்ளவர்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் சொன்னோன்னா பணம், பொருள், செல்வம், இதுதான் அவங்களுக்கு கண்ணுக்கு வரும். பணம் நல்லா இருந்தால் பெரிய ஆசீர்வாதம், பொருட்கள் நிறைந்திருந்தால் ஆசீர்வாதம், சொத்து சுகங்கள் இருந்தால் அது ஆசீர்வாதம். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நின்று போகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள்,
எப்பொழுதும் தெளிவா இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லணும்னா வெறும் பூமிக்குரிய நன்மை மட்டும் போதாது. நான் எங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என்னுடைய ஆத்மாவிலே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என் ஆத்மாவிலே நிரம்பி இருக்கணும். சரீரத்துக்கு அந்த ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய நன்மைகள், ஆத்மாவுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதுக்கு மேல நான் போய் வாழப்போகிற இடம் பரலோகம். அல்லேலூயா. புதிய எருசலேம் மோட்ச பட்டணம். அப்ப அங்க நான் சேர்த்து வச்சிருக்கணும், அந்த பரலோகத்தின் பொக்கிஷங்கள் பெருகணும். இந்த மூன்றையும் சேர்த்து தான், புரியுதா உங்களுக்கு, சேர்த்து தான் ஆசீர்வாதம். கத்தாவே வரை ஆசீர்வதியும்னு நம்ம ஊழியக்காரர் சொன்னோம்னா நம்ம கவனமும் அப்படிதான் இருக்கணும். ஒரு ஆசீர்வதியும்னு சொல்லும் பொழுது அவர் வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெறது பெறுகிறது என்பது நம்முடைய நினைவில் இருக்கக்கூடாது. அந்த கண்ணோட்டத்திலே ஆசீர்வதிச்சுட்டு வந்தோம்னா அப்புறம் அது மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளே நிற்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அப்படி அல்ல, ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இந்த மூன்று காரியங்களும் நிறைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்து நமக்காக பாவ மன்னிப்பாகிய மீட்பை சம்பாதித்து தந்தார். அல்லேலூயா. அது நமக்கு பூமிக்குரிய நன்மைகளுக்கும் வழி திறந்தது, ஆவிக்குரிய நன்மைகளுக்கும் வழியை திறந்தது. அல்லேலூயா. இந்த பாவ மன்னிப்பு பெற்றதுனால நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சரீரத்தை எவ்வளவு கெடுத்துக்கிட்டு இருந்தோம், பணத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தோம், குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தோம், இதெல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை. அது பெரிய ஆசீர்வாதம், அது பெரிய ஆசீர்வாதம். அதே வேளையில் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் மகாபெரிய ஆசீர்வாதம். இந்த ஆத்மா, இருண்டு கிடந்த ஆத்மா பாவ மன்னிப்பை பெற்ற பொழுதுதான் வெளிச்சமே பெற்றது. அல்லேலூயா. கட்டப்பட்டு கிடந்த ஆத்மா பாவ மன்னிப்பை பெற்ற பொழுதுதான் விடுதலை அடைந்தது. பல பாவக்கரைகளால் நிறைந்திருந்த ஆத்மா பாவ மன்னிப்பை பெற்றதனால்தான் சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்தையும் பெற்றது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய நன்மையும் அதில் இருக்கு, பூமிக்குரிய நன்மையும் அதில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அடுத்தது ஆண்டவர் சாபத்தை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். அப்போ இந்த சாபங்கள் அதுவும் இதே மாதிரி தான், பூமிக்குரிய வாழ்விலும் நன்மை தந்தது, ஆவிக்குரிய வாழ்விலும் நன்மை தந்தது. சாபங்கள் உடைந்தது, தரித்திரம் மாறினது. கொரிந்தியர்ல படிக்கிறோம், கிறிஸ்து இயேசு நமக்காய் தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினார். அந்த என்ன தரித்திரம் மாறினது? பூமிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய வாழ்வில் இருந்த தரித்திரம், பரலோகத்தில் ஒரு பொக்கிஷம் இல்லாம இருந்த தரித்திரம், எல்லாமே என்ன செய்தது? மாறினது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல வேலை செய்த மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த காரியங்களை ஆப்ரேட் பண்ணும்போது அந்த வால்யூம் ஜீரோ பண்ணிட்டு பண்ணு. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், அப்போ அந்த ஆசீர்வதிக்கிற பாத்திரம் நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆசீர்வாதமான பாத்திரம். பிசாசின் கிரியைகள் நம்மை கஷ்டப்படுத்தி நம்மை அழித்து கொண்டே வந்தது, இயேசுவின் சிலுவை அதிலிருந்தும் நமக்கு என்ன தந்திருக்கிறது? விடுதலை, பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம். இப்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவின் சிலுவையினால் பெரிய மீட்பும் பெரிய விடுதலையும் நமக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த ஒரு பெரிய விடுதலை எல்லாத்தையும் சேர்த்து நினைவு கூர்ந்து தான் அந்த பாத்திரத்தை நம்ம கையில ஏந்திரும். கர்த்தருடைய பந்தியில அந்த ரச பாத்திரத்தை கையில ஏந்திரம்னா இது அத்தனை ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பாத்திரமாக்கும் அது. அல்லேலூயா. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அதுதான் ஆணிவேர் மாதிரி கிரியை செய்து, அதுதான் அடிப்படை. இயேசு சிலுவையில் மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி தியாக பலியாய் மரித்தாரே, அதில் தான் நம்முடைய வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அப்போ அதை நினைத்து தான் இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கடைகிற நாம் அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்கிறோமா? அதுக்காகவும் இன்னைக்கு ஜோம் பண்ண போறோம். ரட்சிப்பின் பாத்திரத்துக்காக எப்படி ஜோம் பண்ணுவோமோ அதே மாதிரி எதற்காகவும் ஜோம் பண்ண போறோம், இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்காக. எந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு குறைபட்டு இருக்கிறது அதை தாரும் என்று கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்ய போறோம்?
கேட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மூன்றாவது ஒரு பாத்திரம் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 26:39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார். அங்கே ஒரு பாத்திரத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். இந்த பாத்திரம் 42 அவர் மறுபடியும் 2 போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார். 44 அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3 அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார். 3 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஜெபம் பண்ணுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. 3 இதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணார். அப்ப இது என்ன பாத்திரம்? பாடுகளின் பாத்திரம். அதுக்கு பேரு சிலுவை. சிலுவை என்ற பாத்திரம் இயேசுவின் கைகளில் கொடுக்கப்பட இருக்கிறது. அது பாடுகளின் பாத்திரம். இன்றைக்கு மனித வாழ்விலே எப்பொழுதும் பாடுகள் உண்டு. என்றைக்கும் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. பாடுகள் நிறைந்த மனுஷன், பாரம் சுமந்து தவிக்கிற மனுஷன், அப்படிதானே? சரீரம் இருக்கிறது, சரீரம் ரொம்ப பிரயோஜனம். அந்த சரீரம் இருக்கிறதுனால பல பாடுகள் நமக்கு இருக்கிறது இல்லையா? எல்லாம் எதை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் ரொம்ப நல்லது தான். பணம் கூடுனா அதுவே பாடுகளை உண்டாக்குறது. அதை வச்சு காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு மனுஷன் படுகிற பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா எதுவும் அப்படிதான். சொத்து கிடைக்கிறது ஆசீர்வாதம் தான், ஆனா பிற இந்த சொத்தை பராமரிக்கணுமே, இத்தனை பாடுபட வேண்டி இருக்கு அதுல போய். இப்படி எதை பார்த்தாலும் மனித வாழ்க்கை பாடுகள் உள்ளது. ஆனா இங்க சொல்லி இருக்கிற பாடுகள் என்ற பாத்திரம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பாடுகள். அல்லேலூயா. இயேசு உலகத்துல வந்த அன்னைக்கு இருந்தே அவருக்கு பாடுகள் தான். எவ்வளோ மகிமையா இருந்தவர் பரலோகத்தில், இங்க வந்து ஒரு ஏழ்மை கோலமாக ஒரு ஏழை வீட்டிலே எத்தனை பாடு சகித்திருப்பார். அதுக்கு மேல அவருடைய ஊழிய பாதையை பார்க்கும்போது எத்தனை பேருடைய நிந்தைகள், பரிகாசங்கள், பலவிதமான காரியங்கள், எத்தனை பாடுகள். சரீரத்துக்கு கஷ்டம் உண்டு, அவருக்கும் பசி உண்டு. பசியாயிருந்தார், தாகமா இருக்கிறது என்று கேட்டார். தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். பசி தாகம் அவருக்கும் இருந்தது. பல பாடுகள் அவருக்கு உண்டாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படகுலே நித்திரை பண்ணிட்டார். அப்போ எவ்வளவு டயர்டாக இருந்திருப்பார். சரீரத்தில் அவ்வளோ கஷ்டங்கள் அவருக்கும் உண்டு. அப்போ இதெல்லாம் அவர் சகித்து வந்தார். அதெல்லாம் பாடுகள் தான். ஆனால் இது ஒரு பாடுகளின் ஸ்பெஷல் பாத்திரம். சிலுவை என்பது மற்ற பாடுகளோடு ஒப்பிட முடியாத மகா பயங்கர ஒரு பாடு. அப்ப அந்த சிலுவை அதை நமக்கும் தருகிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அது இயேசுவின் சிலுவை. இங்க இந்த வசனத்தில் சொல்லுங்க, தன் சிலுவை, அவரவர் சிலுவை. அப்ப நமக்கும் சில வேளை பாடுகள் உண்டு. ஸ்பெஷல் பாடுகளும் வச்சிருப்பார் சில வேளை. அவைகளையும் சுமக்கணும். ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷகுமாரனாய் நின்று நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஒரு ஜபம் பண்ணி காட்டியிருக்கிறார். நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் சித்தம் நடக்கட்டும். ஆமென். இதில் பானம் பண்ணித்தான் ஆகணும்னா சரி, வேற வழி இல்லைன்னா சரி, உங்க சித்தம் ஆகட்டும். இந்த ஜபத்தினுடைய வார்த்தைகளை பாருங்க. இதே மாதிரிதான் நாமும் இன்றைக்கு பல பாடுகளை பல வேளைகளிலே சந்திக்கிறோம். அப்ப அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். முடியவே முடியாது அப்படின்னு நிமிர்ந்து எதிர்த்து நின்றக்கூடாது.
ஏன்னா இயேசு அப்படிதான் ஜெபித்தார், இது நீங்க கட்டும் ஆனா உங்க சித்தம், நீங்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஓகே உங்க சித்தம் ஆகட்டும், அப்படி நேர்த்தியா ஜோம் பண்ணார். இந்த மனப்பக்குவம் தான் நமக்கும் இருக்க வேண்டும். இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும், பாடுகள் எதனால் வருகிறது? இப்ப சில பாடுகள்லாம் நாம செய்த தப்புனால வரும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்தவனு கூலி உண்டே. அப்போ தப்ப செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கிறது ஒரு பாடு, அந்த மாதிரி பாடு நமக்கு இருக்கக்கூடாது உண்மையில். ஆமேன். நம்ம ஒரு தப்பு செய்துட்டு ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம் என்ற நிலை தேவ பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தவறுகளெல்லாம் ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அதோட மன்னிச்சிடுறார். மன்னிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தண்டனை கிடையாது. மன்னிப்பு வாங்கிட்டு அதுக்கு பிறகு வேற ஏதாவது கஷ்டம் வந்தோன்னு சொல்லுவார்கள், நான் அன்னைக்கு செய்த விஷயங்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு சொல்லு. அப்படி கிடையாதே, நீ அன்னைக்கு செய்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மன்னிக்கப்பட்டு விட்டதல்லவா, மன்னிச்சதுக்கு என்னைக்கா தண்டிப்பாரா? நிச்சயமா நடக்காது. அது நம்முடைய தவறான கண்ணோட்டம், புரியுதா? பழைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு நம்மை மன்னித்த பாவங்கள், அதுக்கு ஒரு தண்டனை திரும்ப வராது. ஆனா ஒரு ராங் ஒரு கன்செப்ஷன் இருக்கு, விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் ஒரு கஷ்டப்பட்டோன்னா நான் அந்த காலத்துல ரொம்ப பாவம் செய்திருக்கேன் அதனால இப்ப கஷ்டப்படுறேன், அது சுவிசேஷத்துக்கு எதிரான வார்த்தை. நீ அந்த காலத்துல செய்த அத்தனை பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார், மன்னித்ததுக்கு திரும்ப தண்டிப்பாருன்னா வார்த்தையே சுவிசேஷ வார்த்தை அப்படி சொல்லலையே. அதனால அந்த சிந்தை இருக்கக்கூடாது. ஆனா இப்ப உள்ள தவறுகள், மன்னிக்கப்படாத தவறுகள், என்ன சிலருக்கு தன் செய்த தப்புனே ஒத்துக்க மாட்டாங்க, அப்ப எப்படி அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க? இப்படியெல்லாம் சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கு தப்புகள். தான் செய்யறதெல்லாம் சரி, அடுத்தவன் செய்யற தப்பெல்லாம் கரெக்டா தெரியும். அடுத்தவன் என்ன தப்பு செய்யறான்னு இவங்க வாயினால சொல்றதே இவங்க செய்யறாங்க, அதை பத்தியும் ஒரு உணர்வு கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்து அந்த சங்கடங்களை நேரடியாக பார்க்க முடியும். அடுத்த ஆள் ஒரு சின்ன தப்பு போட்டால் உடனே பெருசாக தூக்கிட்டு வந்துடுவாங்க, அவங்க அந்த ஆளை கம்ப்ளைண்ட் பண்ணுற வார்த்தையே இவங்களுக்கு நேராக திருப்பி விட்டா இவங்களும் அதில் பல இது செய்வார், அது உணர்வு இல்லை. அப்போ இவைகளினால் பாடுகள் வருமா வராதா? வரும். உணராமல் இருந்தா, திருந்தாமல் இருந்தா, மன்னிப்பு கேட்காம இருந்தா அதனால பாடுகள் வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு இருக்கக்கூடாது, அது அனுபவிக்க தேவையில்லை. என்ன, ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டா அதுக்கு வேலை முடிஞ்சு, அதுக்கு பிறகு அந்த பாடு என்ன செய்யாது, வராது. அப்படி கிளியரன்ஸ் பெற்றணும். அது மாதிரி அடுத்த ஆளுக்கு விரோதமாக தீமை செய்கிறது, இந்த நாட்களில் இதை அடிக்கடி ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் நம்முடைய சபைக்கு. பிறருக்கு விரோதமாக தப்பு செய்து பிறருக்கு கஷ்டத்தை உண்டாக்கி, காயத்தை உண்டாக்கி, நஷ்டத்தை உண்டாக்கினவர்கள் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்டால் தான் பூரண விடுதலை உண்டாகும், இல்லைன்னா அந்த பாடுகள் வருது. இதெல்லாம் அவசியம் இல்லாமல் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகள். இந்த பாடுகளின் பாத்திரம் நம்ம கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாத பாத்திரத்தை தூக்கி கையில் வச்சிருக்கு. இதெல்லாம் விட்டு விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் தருகிற பாடுகள் அது வேற. யோபு பக்தனுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். நீதிமான், சன்மார்க்கன், தேவ பயம் உள்ளவன், தீமைக்கு விலகிறவன், அவனை போல ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் வாய் திறந்து ரெண்டு மூன்று முறை சாட்சி கொடுத்தார். ஆனா அவன் அனுபவித்த பாடுகளை பாருங்கள், அவன் கையில ஒரு பாடுகளின் பாத்திரம் கொடுக்கப்பட்டது, அது கர்த்தர் அனுமதித்தது, சாத்தான் கொண்டு கொடுத்தான், இவன் வாங்கி அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. இதுதான் பாடுகளின் பாத்திரம். அல்லேலூயா. இங்க சொல்லி இருக்கிற இந்த பாத்திரம் என்று இயேசு சொன்னாரே, அது இந்த பாத்திரம் தான். யோபு கையில கொடுக்கப்பட்டது, தப்பு செய்தவனுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதல்ல. இது வந்து நீதி நிமித்தம் துன்பப்படுதல், ராஜ்யத்தின் தேவராஜ்யத்தின் நிமித்தம் துன்பப்படுதல், சுவிசேஷத்து நிமித்தம் துன்பப்படுதல், நாம் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் துன்பப்படுதல், சத்தியத்துக்கு சாட்சியாய் மாறினதனால் துன்பப்படுகிறது. இப்படிப்பட்டவைகள் தான் இந்த பாடுகள். அல்லேலூயா. இதிலே தேவ நோக்கம் இருக்கிறது. யோபு விஷயத்துல முதல்ல தேவ நோக்கம் அவனை ப்ரூவ் பண்ணணும்,
அவனை நிரூபிக்கணும். சாத்தான் தோற்று வெட்கப்பட்டு போகணும். ஏன்னா சாத்தான் சொல்கிறான், நீர் ஆசீர்வதிச்சனால தான் அவன் நல்லவனாக இருக்கான், கொஞ்சம் ஆசீர்வாதத்தை எடுத்து பாரு அப்போ நல்லவனாக இருக்கானான்னு பார்ப்போம். ஒரு சவால் வந்து விட்டது. யோபு நன்மை அனுபவித்ததுனால தான் உமக்கு உனக்கு உத்தம மகனாக இருக்கிறான், நீர் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தீர்னா தூஷிப்பான். அதான் ஒரு ஆண்டவர் நம்மை நிரூபிப்பதற்கு, நம்முடைய சாட்சியை நிரூபித்து செய்வதற்கு சில வேளை பாடுகளை தரலாம். இனி யோபு ரெண்டு மடங்காக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ அந்த பாடுகள் நடுவில் அடுத்தது அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு, சில தேவ பிள்ளைகளை உயர்த்துவதற்கு, அடுத்த உயரத்துக்கு கொண்டு செல்வதற்கு, இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைக்கு தூக்கி செல்வதற்கு சில பாடுகள். ஏன்னா ஒரு உயர்வு வரணும்னா பல ட்ரைனிங்ஸ் எல்லாம் வேணும், அதுக்குள்ள இதய பக்குவங்கள் எல்லாம் வரணும். அதுக்கு போட்டு சில வேளை என்ன பண்ணுவார், இந்த பாடுகளின் பாத்திரத்தை தந்து இதை பானம் பண்ணு என்று தருவார். அப்படி இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த சிலுவை ஒன்று அவருடைய உயர்வுக்கு. அல்லேலூயா. ஏன்னா அந்த சிலுவையின் மூலம்தான் தேவன் அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் நடுங்கும் நாமத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உடைய சிங்காசனத்தின் வலது பாரிசுத்திலே உட்காடும்படி செய்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதுக்கெல்லாம் காரணம் அவரை ஒரு மனுஷனா உலகத்தில் அனுப்பி கடைசியில் இந்த பாத்திரத்தை பானம் பண்ண வைத்து இயேசுவை பிதாவானவர் உயர்த்தினார். அல்லேலூயா. ரெண்டாவது நமக்கு தெரியும், முழு உலகத்துக்கு நன்மை, முழு மனுக்குலத்துக்கு நன்மை இயேசு பாடு அனுபவித்ததுனால. அந்த பாடுகளின் பாத்திரம் நமக்கெல்லாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அன்றைக்கு அந்த பாடுகளின் பாத்திரத்தை முடியவே முடியாதுன்னு கெட்சமனையில் முடிவு கட்டி இருந்தால் ஒன்று குறந்து எல்லாம் வாசித்தது போல ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நம்ம கையில் என்ன செய்யாது, வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் பாடுகளின் பாத்திரத்தை வாங்கி பானம் பண்ணதுனால தான் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய கைகளில் என்ன இருக்குது, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. அப்போ நாம் சில பாடுகளை படும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், நம்முடைய பின் சந்ததிக்கு ஆசீர்வாதம், நம்முடைய சபை மக்களுக்கு ஆசீர்வாதம், தேச மக்களுக்கு சில வேளை ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுக்காக நாம் பாடுகளில் போக வேண்டியிருக்கு. ஒரு தாய் அவள் சில பாடுகள் படுறதுனால தான் அந்த குடும்பம் எழும்புகிறது. கர்ப்ப வேதனை எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் பிள்ளை கையில் எந்த முடியுமா? இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கு முன்னாடி ஒரு வேதனை, ஒரு பாடு, ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாடுகளின் பாத்திரம் அந்த நபருக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு நல்ல நோக்கங்களினாலே கர்த்தர் நம்முடைய கையிலே சில காலம் சில பாடுகளின் பாத்திரத்தை என்ன செய்யலாம், தரலாம். அது ஒரு கொடுமையான வியாதியாக இருக்கலாம் அந்த பாத்திரம், அல்லது ஒரு வறுமை கஷ்டம். அப்போ நம்ம நினைப்போம், இயேசு சிலுவையில் மரித்து தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யவான் ஆக்குறாரே, உண்மைதான். ஆனால் அப்புறம் ஏன் எனக்கு தரித்திரம் வந்துச்சு? இது வெறும் தரித்திரம் அல்ல, இது ஒரு பாடுகளின் பாத்திரம். அல்லேலூயா. அந்த பாத்திரம் பல வகைப்பட்டது. ஒருவருக்கு கொஞ்ச நாள் தரித்திரத்தை கொடுத்து நெருக்கத்தோட நெருக்கத்துக்கு அனுபவிச்சிருவார். இவன் என்னை மறுதளிக்கிறானா, நேசிக்கிறானா, இவன் உண்மையா எனக்காக என்னை பின்பற்றுகிறானா, இல்லை அந்த பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் மற்ற ஆசீர்வாதங்களுக்காக பின்பற்றுகிறானா. இப்படி இருக்கிறது. குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும், சில வேளை பார்த்தா ரொம்ப கஷ்டம். அதில் நம்ம யோசித்து பார்க்குறோம், ஜோம் பண்ணுறோம், ஆண்டவுட்டை கேட்குறோம், தவறுகள் இல்லை, ஆனால் சில பாடுகள். இப்படி சில காரியங்கள் கர்த்தர் பாடுகளின் பாத்திரமாய் தருவது. அப்போ இதை வகைபிரித்து அறியக்கூடிய ஞானத்தை, விவேகத்தை கர்த்தர் நமக்கு தரணும். எது ஏன் தவறுனால வந்தது, எது கர்த்தர் அனுமதித்த பாடுகளின் பாத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இவைகளை கவனித்து நாம் செய்வோம். இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் நான் சொல்லும் பொழுது எதெல்லாம் மனதுக்குள் வந்ததோ அதை அப்படி இப்போ ஜெபமாக மாற்றி கொஞ்சம் நேரம் ஆண்டவுட்ட பேச போகிறோம். அதில் பெரிய விடுதலை வரும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜோமன் ஆயத்தமாவோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. அப்பா இப்பாத்திரமே நீக்கும்
விஷயமும் சித்தமானால் அப்பாய் பாத்திரமே. ஆமென். நீ குங்கும் சித்தமானால் எப்போதும் உன் தேர். ஆமென். உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன்.
பாடுகளின் பாத்திரத்துக்காக எல்லாரும் கத்தர் சமூகத்திலே ஜோம் பண்ணுவோம். ஹாலேலூயா. அப்பா, இன்றைக்கு நாங்கள் சரீரத்திலே அனுபவிக்கிற பாடுகள், மனதிலே அனுபவிக்கிற பாடுகள், ஆவியிலே சில துக்கங்கள், கட்டுகள், பாடுகள், அப்பா எல்லா பாடுகளுக்காக உங்க பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே அனுபவிக்கிற பாடுகள், வேலை ஸ்தலத்திலே, ஆமேன், ஹல்லேலூயா, கையின் பிரயாசங்களுக்கு அடுத்த காரியங்களிலே அனுபவிக்கக்கூடிய பாடுகள், அப்பா உறவுகளின் நடுவிலே அனுபவிக்கக்கூடிய பாடுகள், எல்லா பாடுகளுக்காக, ஓ பாவிகளின் கையிலே அனுபவிக்கிற பாடுகள், துன்மார்க்கருடைய கையிலே, பொல்லாத சுபாவம் உள்ள மனிதர்கள் கையிலே அனுபவிக்கிற பாடுகள், எல்லா பாடுகளை உங்க பாதத்திலே கொண்டு வருகிறோம். அப்பா இவைகளில் நாங்கள் அனுபவிக்க வேண்டாத, அவசியம் இல்லாமல் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே எங்களை விட்டு மாற்றி போட வேண்டும், எங்களை விட்டு மாற்றி போட வேண்டும். எந்த தவறினால், எந்த பாவத்தினால், எந்த அக்கிரமத்தினால், ஆமீன், அந்த மன்னிக்கப்படாத அந்த பாவம், நாங்களே உணர்வில் கொள்ளாத அந்த பாவ கிரியை இயேசுவே அதை உணர்த்தி தரணும், உணர்த்தி தரணும், உணர்த்தி தரணும், உணர்த்தி தரணும். ஹல்லேலூயா. வெளிச்சம் போட்டு காட்டணும், எங்கள் இதயத்துக்குள் தெளிவாய் வெளிச்சம் போட்டு காட்டணும். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே என் வாழ்வில் ஒரு குறை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை தாங்கப்பா. எங்கள் இருதயத்திலே உம்முடைய வசனம் தீபமாய் எரியட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற இந்த நல்ல விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரித்து, அப்பா எந்தெந்த பாடுகள் இன்றைக்கு தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறோமோ, அவசியம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஆமீன், அதெல்லாம் எங்களை விட்டு மாறும்படி அனுகிரகம் செய்வீராக. உம் இரத்தத்தால் கழுவி மாற்றப்படுகிற படக்கூடிய அந்த காரியங்கள் அதெல்லாம் எங்களை விட்டு மாறணும் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். எங்கள் வாயின் வார்த்தைகளில் வந்த தவறுகளால் ஓ வாங்கி கட்டின சில கிரியைகள் உண்டு அப்பா. அந்த பாடுகள் மாறட்டும், அந்த பாடுகள் மாறட்டும். அந்த குறைகளை உணர்த்தோம், அந்த குறைகளை அறிக்கை செய்கிறோம். எங்கள் தவறுகளை, குறைகளை, பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, அசுத்தங்களை அப்பா உணர்த்தும், 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 உணர்த்தும். அவரவர் உள்ளங்களில் வெளிச்சமாகட்டும், வெளிச்சமாகட்டும், வெளிச்சமாகட்டும் அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் அறியாமையினாலே, உணர்வற்ற தன்மையினாலே எந்த தப்பை செய்துவிட்டு இன்றைக்கு தண்டிக்கப்பட்டு பாடுகள் அனுபவிக்கிறோமோ, அந்த தவறுகளை உணர்த்தி தந்து விடுவீராக, அந்த தவறுகளை உணர்த்தி தந்து விடுவீராக அப்பா. இந்த பாடுகள் வேண்டாமே, இந்த பாடுகள் அவசியமற்றவை அல்லவா. ஏனிவைகளை சுமந்து எங்கள் நாட்களை வீணாக்க வேண்டும், நாங்கள் ஏனிவைகளை சுமந்து பாடுபட வேண்டும். இயேசுவே, நீர் எங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி அழகான பாவ மன்னிப்பாகிய மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறீரே, அதை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் ஏனிவைகளை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா ஒரு உணர்வை தந்துவிடும், உணர்வை தந்துவிடும், தெளிவை தந்துவிடும். அது குற்றம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை தாரும், ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை தாரும். அப்பா பிறர் குற்றமே பார்த்து பழகி போன சிலருடைய வாழ்க்கையிலே தன் குற்றம் தெரிவதே இல்லை, தன் குற்றம் தெரிவதே இல்லை. பிறரை எந்த காரியத்திலே குற்றம் சொல்லுகிறார்களோ அதே குற்றத்தை அவர்களும் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு உணர்வே இல்லை. இயேசுவே, இந்த நிலை எங்களில் யார் யாருக்குள் இருக்கிறதப்பா, எங்கள் யார் யாருக்குள் இந்த பரிதாபம் இருக்கிறதப்பா, இப்பொழுது எங்களுக்கு அதிலே ஒரு தெளிவையும் விடுதலையும் தந்துவிடும் அப்பா. எங்கள் கண்களில் இருக்கிற உத்தரங்கள் உடைத்து மாற்றப்படணுமே,
பிறர் கண்களில் இருக்கிற துரும்பை பார்க்கிற நாங்கள் எங்கள் கண்களில் இருக்கிற உத்தரங்கள் எங்களுக்கு தெரிய வரணுமே, அவைகள் மாற்றப்படணுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நமக்கு வழிகாட்டும் பொழுது அதை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. நல்லா வாய் திறந்து இருதயம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நமக்கு வெளிச்சம் தரும் பொழுது அந்த வெளிச்சத்துக்குள் பிரவேசியுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவனே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிரியை செய்துவிடும். ஒருவேளை எந்த பாவங்களை ஆகிலும் நாங்கள் மறைத்து வைத்திருக்கிறோமா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவா. அப்பா, நாங்கள் தெரிந்தோம் இதெல்லாம் ஒண்ணுமில்லை, இதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி அந்த பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறோம் என்றா, இந்த வேளையில் அன்பு தகப்ப அதை குறித்த ஒரு உணர்வை தர வேண்டும். அந்த பாவத்தை குறித்த உணர்வு உண்டாக வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உணர்த்துமையா 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 உணர்த்துமையா. மறைவான குற்றங்கள் அந்தரங்க பாவங்கள் ஆமீன். இதை பற்றி பலர் ஆண்டவரை சிந்திக்கிறதில்லை, பெருசா எடுக்கிறதில்லை. ஆனால் அவைகளினால் இன்றைக்கு ஏராளம் பாடுகள் உபத்திரவங்கள் ஆமீன். அந்த பாவங்களையும் உணர்த்தி திருத்துமையா உணர்த்தி திருத்துமையா. எங்கள் இதயங்கள் செம்மைப்படுவதாக ராஜா. வீண் பாடுகளுக்கு நாங்கள் விலகி கொள்ளும்படியா இயேசுவே இயேசுவே. இன்றைக்கு ஒரு பெரிய இரக்கத்தை செய்யணுமே. ஹல்லேலூயா 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 ஆமீன். கர்த்தராக தந்த பாடுகளின் பாத்திரங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவுக்கு தரப்பட்ட சிலுவையை போல, யோபுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை போல, சில பாத்திரங்கள் சில பாடுகளின் பாத்திரங்கள் சில சிலுவைகள் ஆண்டவரே நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால் பின்னால் நன்மைகள் உண்டாகும் என்று கர்த்தர் தந்தவைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவைகளை வெற்றியாய் சுமக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முறுமுறுப்பில்லாமல் சுமக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை பற்றி குறை பேசாமல் சுமக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று நீங்களே சாட்சி கொடுத்தீங்களே. என்னை பற்றி அவன் நிதானமாய் பேசினான் என்று அழகான சாட்சி கொடுத்தீங்களே அப்பா. அது போன்ற நிலை எங்களுக்கும் தாருமையா. சொந்த மனைவி தூண்டி விட்ட பொழுது கூட அவன் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசவில்லையே ராஜா, உம்மை தூஷிக்கவில்லையே. ஆண்டவரே அது போன்ற நல்ல உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். சூழ்நிலைகள் எங்களை உசுப்பேத்தி விடும் பொழுது, சில நெருக்கங்கள் எங்களை இரிட்டேட் பண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் சமாதானம் இழந்து போகாதபடி, பேலன்ஸ் தவறி போகாதபடி, உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து வாயில் வந்ததை பேசி விடாதபடி காத்தருளோம் காத்தருளோம் காத்தருளோம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. அநேகர் நல்லா ஜெபிக்கிறதை உணர்கிறேன். ஆமீன். எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனே என் தேவனே என் தேவனே. ஓலா ரபா லபா கபா ரதல கபா ராஷல ரியாத ராஷல பௌரியா உலபா கபா ரதுனா ஷல பௌத ரத்தினா ஹல பௌ கபௌரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையான ஒரு கிரியை எங்கள் உள்ளத்தில் உண்டாக வேண்டும், எங்கள் சிந்தைகளில் உண்டாக வேண்டும். அப்பா உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். பாடுகளை சகிக்கக்கூடிய பலனை தர வேண்டும், பாடுகளை சகிக்கக்கூடிய பொறுமையை தர வேண்டும். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று யாக்கோபின் நிருபத்தில் எழுதி வைத்தவரே, எங்களுக்கும் அந்த பொறுமையை தர வேண்டும், பொறுமையை தர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்ற வார்த்தையின்படியே இந்த கர்த்தர் தந்த பாடுகளால் வரவிருக்கிற மகிமைகளை நாங்கள் பார்க்க அப்பா நினைக்க சந்தோஷப்பட, ஆண்டவரே இனி வைத்திருக்கிற சந்தோஷங்களுக்காக நாங்கள் இந்த பாடுகளை ஆமீன் சகிக்கும்படி கிருபை தாரும் கிருபை தாரும் கிருபை தாரும். அவமானமாகிய பாடுகள் உபத்திரவமாகிய பாடுகள் பலவித கஷ்டங்கள் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. யோபு எத்தனையோ நஷ்டங்களாகிய பாடுகளை இழப்புகளாகிய பாடுகளை
ஆமீன். பிரிவினைகளாகிய பாடுகளை அன்புக்குரிய எல்லாம் பிரிந்து போய்விட்டார்களே, பாடுகளை அனுபவித்தானே அப்பா, கர்த்தர் கொடுத்த பாடுகளை அனுபவித்தனால் வெற்றி பெற்றானே அப்பா. அவன் சரீரத்தில் ஒரு இடம் கூட சுகம் இல்லாத அளவுக்கு உச்சம் தலமுத உள்ளம் கால் வரை கொடிய பருக்களினால் வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்கும் நேரம் வரைக்கும் அவன் பாடு சகித்தானே, பொறுமையா இருந்தானே, சகல கஷ்டங்களை அனுபவித்தானே. சகோதரர்கள் சிநேகிதர்கள் வந்து இருந்து குற்றம் சாட்டி கொண்டிருந்த வேளையிலும் பொறுமையோடு இருந்தானே அப்பா. ஒரு பெரிய குற்றவாளி என்று உலகத்திலே பெயரெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, ஆனாலும் ஆண்டவர் கிரியை செய்யும் வரை பொறுமையா இருந்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுகளை சகிக்க கிருபை தரணுமே, கிருபை தரணுமே, கிருபை தரணுமே, கிருபை தரணுமே. ஆண்டவருடைய ஊழியத்து நிமித்தம் வருகிற பாடுகள், சத்தியத்து நிமித்தம் வருகிற பாடுகள், நல்ல சாட்சியாய் வாழ்வது நிமித்தம் வருகிற பாடுகள், எல்லாம் நல்ல பாடுகளை சகித்து வெற்றி பெறணும். ஆமீன். ஹல்லேலூயா. கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கோரி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கோரி உயர்த்திடுவேன். பெருகிடினோம் சிலுவையின் பாடுகள் பெருகிடினோம் நான், சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். அப்போ சிலுவையின் நான் சிலுவையால் வரும் மூடி அணிந்திடுவே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கோரி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கோரி உயர்த்திடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவே. சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவே. சிலுவையின் மேன்மையால் கழித்திடுவே நான் சிலுவையால் வரும் மூடி அணிந்திடுவே. நான் சிலுவையின் மேன்மையால் கழித்திடுவே, சிலுவையால் வரும் மூடி அணிந்திடுவே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே. இந்த சிலுவையினால் எனக்கு வரப்போகிற பாக்கியத்தை எண்ணுகிறேன், உயர்வை நினைக்கிறேன், மகிமையை நினைக்கிறேன், நல்ல சாட்சியை நினைக்கிறேன், மகாபரிய சந்தோஷத்தை நினைக்கிறேன். கர்த்தர் தந்த பாடுகளால், பாடுகளின் பாத்திரத்தை நான் சுமப்பதால் எனக்கு வரப்போகிற மேன்மைகளை நினைத்து களி கூறுகிறேன். எல்லாரும் ஆவியில களி கூர்ந்து கர்த்தரை துதிப்பீர்களாக. இந்த பாடுகள் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பாடுகளில் ஆமென் சந்தோஷப்படுகிறேன், பாடுகளிலும் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த பாடுகள் கிறிஸ்து என்னிடத்தில் வெளிப்படுவதற்கான பாடுகள், இந்த பாடுகள் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கான பாடுகள், இந்த பாடுகள் கர்த்தரோடு மறுமையிலே நான் மகிமை அடைவதற்கான பாடுகள். பாடுகளை பற்றி கவலைப்பட மாட்டேன், அவசியமில்லாத பாடுகளை ஆமேன் என்னை விட்டு மாற்றுவேன். அப்பா பாதத்தில் விழுந்து அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுவேன். இந்த பாடுகள் கர்த்தர் தந்த பாடுகள், இதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன், வரப்போகிற சந்தோஷத்தை நினைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அநேகர் உணர்ந்த காரியத்தினாலே உங்கள் பாடுகள் உங்களை விட்டு விலகுகிறது, அவசியமில்லாத பாடுகள் உன்னை விட்டு ஓடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பெரிய பாறாங்கல் மலை உச்சியிலிருந்து உருண்டு கீழே ஓடுகிறது போல உன் வாழ்க்கையில் பாரப்படுத்தி கொண்டிருந்த இது அவசியமில்லாத பாடுகள் உன்னை விட்டு உருண்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா. உலாபா கபா ரக்கபா ஷாலாரியா தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஆமென். இப்பொழுது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த மூன்று ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர்கிட்ட நாம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, அந்த கர்த்தருடைய பந்தியிலே அந்த ரசத்தின் பாத்திரத்தை நான் கையில் ஏந்துகிறேன் அப்பா. எத்தனையோ வருஷங்களா, எத்தனையோ மாதங்களா அதை ஏந்தி கொண்டே இருக்கிறேன். எனக்கு அந்த மூன்று வித ஆசீர்வாதங்கள், மூன்று வித ஆசீர்வாதங்களை தாரோம். எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். பூமிக்குரிய நன்மைகளில் எது தடைபட்டிருக்கோ அதை தாங்கப்பா, தாங்கப்பா. உண்ண உணவு வேண்டுமே, உடுக்க உடை வேண்டுமே, உறைவிடம் வேண்டுமே, புத்திரபாக்கியம் வேண்டுமே, வேலை வாய்ப்புகள் வேண்டுமே, கல்வி உயர்கல்வி வாய்ப்புகள் வேண்டுமே, ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணுமே, ஆண்டவரே வாழ வீடு வேண்டுமே, வசிக்க தேவையான நன்மைகள் வேண்டுமே ராஜா. அடிப்படை நன்மைகளை தந்தரலும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும், நல்ல வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் குறைவில்லாம நடத்துங்க ராஜா. எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி நடத்துங்கப்பா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். விசுவாச பாதையிலே இன்னும் வெற்றியாய் முன் செல்ல கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம் உள்ள ஜபத்தை தாங்க. உங்கள்கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்ப்பா? உங்ககிட்ட கையேந்தி நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தாரோ, எங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தாரோ, சபைக்கு வேண்டிய நன்மைகளை தாரோ, ஸ்தாபனத்துக்கு வேண்டிய நன்மைகளை தாரோ. இயேசுவே, நன்மைகளால் நிரப்போம். அதே போல எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாய் தாரோன்னு கேளுங்க. என் ஆத்துமா ஒரு வெறுமையான பாத்திரமா இருக்கக்கூடாது. என் ஆத்துமா ஆவிக்குரிய பொக்கிஷங்களால நிரப்பப்படணும். நல்ல வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஒரு சிலருக்கு இந்த ஆவிக்குரிய வெளிச்சமே இல்லை. பணத்துக்காக கத்து கத்துன்னு கத்துவாங்களே தவிர ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வாயை திறக்கிறது இல்லையே. வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தினால என் ஆத்மாவை நிரப்புங்கப்பா, இந்த பரிசுத்தினால என் ஆத்மாவை நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தினால், அபிஷேகத்தினால் என் ஆத்மா நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னானே, அதுபோல நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஓ ஆவியின் வரங்களால், ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற ஆத்மாவாக என்னுடைய ஆத்மாவை மாற்றுங்கப்பா. நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. வசன வெளிப்பாடுகள், வசன அறிவு, வசன வெளிப்பாடுகள், சத்தியத்தை அறிகிற அறிவு, இவைகளால் என் ஆத்மாவை நிரப்போ, இவைகளால் என் ஆத்மாவை நிரப்போ. தேவனை அறிகிற அறிவு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, இவைகளால் என் ஆத்மாவை நிரப்போ, என் ஆத்மாவை நிரப்போ, என் ஆத்மாவை நிரப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தாவே, என் ஆத்மாவை நிரப்பும் ஐயா, என் ஆத்மாவை விலையேறப்பெற்ற பொக்கிஷமாய் மாற்றும் ஐயா. என் ஆத்மா அநேகருக்கு பயன் தரக்கூடிய ஒரு விசேஷித்த ஐஸ்வர்யமான பெட்டகமாய் மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா. பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்க எனக்கு கிருபை தாரும், பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்க எனக்கு கிருபை தாரும், பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்க எனக்கு கிருபை தாரும். டெய்லி பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்கணும், டெய்லி பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும். என் ஜபங்கள் பெருகட்டும், என் தான தர்மங்கள் பெருகட்டும். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் செய்கிற கிரியைகள் பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளால் பரலோகத்தில் டெய்லி பொக்கிஷம் சேர்க்கிற கிருபைகளை தந்தருளுவீராக, தந்தருளுவீராக, தந்தருளுவீராக.
Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்று நீயோ அவரை நம்பினார் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்று நீயோ அவரை நம்பினார் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியா. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளில் ஏந்தி உம்மை பின்பற்ற கிருபை தாரோம். எல்லாரும் உண்மையா உண்மையா வாய் திறந்து ஜோம்பன். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் பாத்திரம் எவ்வளவு மகிமையானது. நான் போகும் இடமெல்லாம் என்னிலிருந்து இந்த ரட்சிப்பு வெளிப்படும், ரட்சிப்பின் கிரியைகள் வெளிப்படும், ரட்சிப்பின் சாட்சி வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொந்தக்கார வீட்டு போனாலும் சரி, கல்வி நிலையத்துக்கு போனாலும் சரி, வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, ஜங்ஷனுக்கு போனாலும் சரி, பயணங்களில் இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, அப்பா இந்த ரட்சிப்பின் பாத்திரம் எப்பவும் என் கையில் பத்திரமாக இருக்கணும். ஆண்டவரே கிருபை தாங்க. ஒரு இடத்துல ஒரு வேஷமும் அடுத்த இடத்துல இன்னொரு வேஷமும் காட்டுகிற மாய்மாலம் போய்விடட்டும். மாய்மாலம் என்னை விட்டு போய்விடட்டும். மாறு வேஷம் என்னை விட்டு போய்விடட்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா எல்லா இடத்திலும் நிற்கணும். அல்லேலூயா. கிருபை ஊற்றும். ஆவியானவர் உதவி செய்யும். ஆவியானவர் உதவி செய்யும். ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆவியானவர் உதவி செய்யுங்க. என் ரட்சிப்பு பிரகாசமா தீவட்டிய போல பிரகாசமா இருக்கு. என் ரட்சிப்பு தீவட்டிய போல பிரகாசமா எரியும். ஆமீன். இருண்ட ஆத்துமாக்கள் என் பக்கத்துல வரும் பொழுது எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் தீபத்தினாலே அவர்கள் ரட்சிப்பின் வழியை அறியணும். அப்பா, உங்க பக்கத்துல சகையு வந்த உடனே அவன் பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிச்சுட்டான். அது மாதிரி அப்பா எங்களுக்குள் இந்த ரட்சிப்பின் தீவட்டி பிரகாசிக்கட்டும்ப்பா. ரட்சிப்பின் பாத்திரம் கிரியை செய்யட்டும்ப்பா. ஹல்லேலூயா. என் குறைகளை மன்னியோ. நான் அறிக்கை செய்ய வேண்டிய இடத்துல அறிக்கை செய்ய தயங்குவதை மன்னியோ. நான் என்னை தேவ பிள்ளை என்று வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்தாமல் இருப்பதை மன்னியோ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்ரம், 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 சுத்ரம, சுத்ரம. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்ரம், 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 சுத்ரம, சுத்ரம். அப்பா, உங்க வசனத்தை தியானிக்க உதவி செய்தீர். சோதரம், சோதரம், சோதரம். அதன் அடிப்படையிலே உள்ளம் திறந்து ஜெபிக்க கிருபை தந்தீர். சோதரம், சோதரம், சோதரம். அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, ரட்சிப்பின் பாத்திரம், ஆசீர்வாதத்தின் பாத்திரம், பாடுகளின் பாத்திரமாகிய சிலுவை, இவைகளை குறித்து தியானிக்கவும் எங்கள் வாழ்வோடு அதை ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்கவும் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக எங்கள் முழு வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், நல்ல ஒரு கிரியை இதன் மூலம் வெளிப்பட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்க உதவி செய்யுங்கப்பா. அதோடு கூட நீங்க திட்டமா எங்களுடைய அடுத்த ஆசீர்வாதத்திற்கு அல்லது தேவ சித்தத்தின்படி தரக்கூடிய அந்த பாடுகளின் பாத்திரத்தை மாத்திரம் நாங்கள் பொறுமையுடன் சகித்து சுமந்து அதனால் வரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அது அல்லாமல் நாங்களாக அறியாமையினாலோ துணிகரத்தினாலோ இப்படியெல்லாம் வாங்கி பிடிச்சி சுமக்கிற இந்த தேவையில்லாத பாடுகளின் பாத்திரங்கள் எல்லாமே எங்களை விட்டு மாறிப்போக வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அதுபோல சபையிலே சபைக்காக பல ஜெப குறிப்புகள் வைத்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேன்மையாய் சபையை நடத்துங்கப்பா, ஸ்தாபனத்தை நடத்துங்கப்பா. எல்லா தேவ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் நினைத்தருளுங்க. எல்லா சபைகளும் உயிர்ப்பிக்கப்பட்டு எழும்பட்டும். கர்த்தர் நாட்டின விருட்சங்கள் எல்லாம் நீதியின் விருட்சங்களாக எழும்பி பிரகாசிக்கட்டும், கனி கொடுக்கட்டும்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வந்தவமுடைய பிள்ளைகளுக்கு வாழ்விலே நிச்சயமாய் இன்று தியானித்து ஜெபித்த இந்த வார்த்தைகளின்படியான பெரிய கிரியைகள் ஆசீர்வாதங்கள் இந்த இணைப்பிலே இருந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.